ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் ஃபோரில் இருக்க மனப்பாட பகுதி பார்க்க போகிறோம். அதோட பெயர் நன்னெறி. இதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பிரகாச சுவாமிகள். சரிங்களா, நன்னெறி. இதை மனப்பாடம் செய்து இந்த பாடலை எழுதி பாருங்கள், பிழை இல்லாமல் எழுதி பாருங்கள். மனப்பாட பகுதியை பொறுத்தளவு நம்ம எவ்வளோ தரவாக தெளிவாக ஒப்பித்தால் கூட நம்மளால் எழுத்து பிழைகள் நிறையா வரும். அதனால் எப்போதுமே மனப்பாட பகுதியை ஒரு முறைக்கு இரண்டு முறை மூன்று முறை கண்டிப்பாக எழுதி பழகணும். அப்போ தான் தேர்வு எழுதுகிறப்ப எந்த பிழையும் இல்லாமல் நம்மளுக்கு மனப்பாட பகுதியில் முழு மதிப்பெண் கிடைக்கும். சரிங்களா, இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. நன்னெறி, இதை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பிரகாச சுவாமிகள். இன்சொல்லால் அன்றி இருநீர் வியனுலகம் வன் சொல்லால் என்றும் மகிழாதே பொன்செய் கதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னன் கதிர்வரவால் பொங்கும் கடல். இன்சொல்லால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொல்லால் என்றும் மகிழாதே பொன்செய் கதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னன் கதிர்வரவால் பொங்கும் கடல். இதுதான் பாட்டு. சரிங்களா, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்சொல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிமையான சொற்கள். வன்சொல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுமையாக நம்ம பேசுவோம் இல்லையா, கோபமாக பேசுவோம் இல்லையா, அந்த சொற்கள் தான் வன் சொற்கள். அதற்கப்புறம் அதிர்வலை, அதிர்வலைன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அணித்திருப்பாங்க இல்லையா வளையல்கள், அதுதான் அதிர்வலை. அடுத்து பார்த்தீங்கன்னா அழல் கதிர். அழல் கதிர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் வாய்ந்த கதிர். இந்த சூரியன்லேருந்து வரும் இல்லையா, சூடாக அந்த கதிர்கள் வரும் இல்லையா, சூரியன் வெறுக்கப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா. அதே தன்னன் கதிர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி பொருந்திய கதிர்னு சொல்கிறாங்க. அழல் கதிர்னா சூடாக இருக்கிறது, தன்னன் கதிர்னா குளிர்ச்சியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடல் பொங்குறதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூடாக இருக்கிற அழல் கதிர் கிடையாது, குளிர்ச்சி பொருந்திய அந்த கதிரவனோட ஒளியால் மட்டும்தான் அந்த கடல் பொங்கும். சரிங்களா, ஒரு கடல் பொங்குறதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெப்பம் நிறைந்த அந்த சூரியனோட கதிர்கள் கிடையாது, குளிர்ச்சி பொருந்திய அந்த கதிரவனோட அந்த கதிர் வரவால் மட்டும்தான் இந்த கடல் பொங்கும். சரிங்களா, சூடான வெப்பம் பொருந்திய அந்த சூரியனோட கதிரை கண்டால் கடல் பொங்காது. எப்போ நம்ம சந்திரன் வராரோ, சந்திரன் எப்படி இருப்பார், குளிர்ச்சியாக இருப்பார் இல்லையா, எப்போ நம்ம சந்திரன் வராரோ அப்போ தான் இந்த கடல் வந்து பொங்கும். அதே மாதிரி இந்த கடலெல்லாம் சூழ்ந்து இருக்கிற இந்த உலகத்தில் இருக்க மக்கள், சரியா, எங்கே பார்த்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்தியாவோட நாலு புறமும் என்ன தான் இருக்குது, கடல் தண்ணீர் தான் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த கடல் நிறைந்த உலகத்தில் இருக்க மக்கள் எப்போ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க பேசுகிற வன்மையான சொற்களால், அந்த கடுமையான சொற்களால் யாருமே என்ன பட மாட்டாங்க, சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எப்போ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இனிமையான சொற்கள் நம்மளால் பேச முடியுமோ அப்போ மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்க மக்களால் எப்படி இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க, நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் கடுமையாக பேசுகிறீங்க, கோபமாக பேசுகிறீங்க அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்து சந்தோஷமா பேசுவாங்களா இல்லை இல்லையா? உங்களை பார்த்தோன்னே என்ன நினைப்பாங்க, ஐயோ இவனா, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பான், கோபமாக பேசிகிட்டே இருப்பான், இவன்கிட்ட பேசுகிறதுக்கு பேசாமலே இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அவனே கோபப்பட்டாலும் நீங்கள் அவன்கிட்ட அன்பாக பேசுகிறீங்க, பணிவாக பேசுகிறீங்க, சந்தோஷமாக பேசுகிறீங்க அப்படின்னா அவன் எப்படி இருப்பான், ஐயோ இவனா சூப்பராக பேசுவான், நம்மளே கோபப்பட்டால் கூட அவன் நம்மக்கிட்ட அன்பை தான் காட்டுவான் அப்படின்ட்டு மற்றவங்க உங்களை தேடி வருவாங்க. அப்போது எதையுமே நம்மளால் கோபத்தால் என்ன பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்கிட்ட பாசமாக காட்டுறோமோ அந்தளவு நம்மளால என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும். அப்போ கடல் எப்போ பொங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்ச்சி பொருந்திய அந்த நிலவோட கதிர் வர்றப்ப மட்டும்தான் என்ன ஆகும், கடல் பொங்கும். குளிர்ச்சி பொருந்திய அந்த நிலவோட ஒளி வர்றப்ப தான் என்ன ஆகும், கடல் பொங்கும். அதே மாதிரி இந்த உலகம் எப்போ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமையான சொற்களை, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் இனிமையான சொற்களை பயன்படுத்துகிறப்ப மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பாடலுக்குரியது. எப்பயுமே நம்ம எப்படி இருக்கணும், இனிமையான சொற்களை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பாடல். இப்போ இந்த பாடலில் இருக்க அந்த இதெல்லாம் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சொல், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இன்சொல் அப்படின்றத எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமை ப்ளஸ் சொல், இனிமை ப்ளஸ் சொல், இதுதான் ஆன்சர் வரும். சரிங்களா? இன்சொல் இனிமை ப்ளஸ் சொல். இன்சொல்லை பிரித்தா நம்மளுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இனிமை ப்ளஸ் சொல். அதிர்கின்ற வலை, அதிர்கின்ற வலை, இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள். அதிர்கின்ற அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒலிக்கின்ற, இது வந்து சத்தம். சரி, அதிர்கின்ற அப்படின்னா ஒளிர்கின்ற சத்தம். அதிர்கின்ற வலை அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிக்கின்ற. ஓகேங்களா? ஒலிக்கின்ற. வியனுலகம், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வியனுலகமாக பிரித்து எழுதணும். சரியா? இதில் எதை நான் எந்த எழுத்தை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூ. சரியா? நூவை பிரிக்கிறப்ப எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ப்ளஸ் ஊ. நூவை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக என்ன எழுதணும்னா இன் ப்ளஸ் ஊ. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூ அப்படின்றது நா வரிசை, அதனால இன். நூ சொல்கிறப்ப எந்த ஒளியில் முடியுது? ஊ அப்படின்ற ஒளியில் முடியுது இல்லையா? அப்போ இன் ப்ளஸ் ஊ. நூவை எடுத்துகிட்டு என்ன எழுதணும்? இன் ப்ளஸ் ஊ. அப்போ என்ன வரணும்? வியன் ப்ளஸ் உலகம். வியன் உலகம் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியன் ப்ளஸ் உலகம். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுத்துக. பொறுத்துகளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சொல். இன்சொல்னா என்ன சொன்னேன்? இனிய சொல். ஓகேங்களா? இன்சொல்னா இனிய சொல். இன்சொல் இனிய சொல். வன்சொல் அப்படின்னா என்னது? கடுஞ்சொல். நம்ம மற்றவங்க கிட்ட கோபமாக பேசுறது. அப்போ கடுஞ்சொல். வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல். அலல் கதிர். அலல் கதிர்னா யாரது? கதிரவனின் கதிர், சூரியனோட கதிர். ஓகேவா? அலல் கதிர் அப்படின்னா கதிரவனின் கதிர். அல்லல் கதிர் அப்படின்னா கதிரவனின் கதிர். தன்னன் கதிர். தன்னன் கதிர்னா எது? நிலவோட கதிர். தன்னன் கதிர்னா நிலவோட கதிர். இன்சொல் இனிய சொல், வன்சொல் கடுஞ்சொல், அல்லல் கதிர் கதிரவனின் ஒளி, தன்னன் கதிர் நிலவின் ஒளி. இப்போ இதில் என்ன க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உலகம் எப்போது மகிழும். இந்த நன்னெறி பாடல் மூலயமா நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? உலகம் எப்போது மகிழும்னு சொன்ன ஒருத்தவங்க இனிமையான சொற்களை பேசுகிறப்ப தான். அப்போ பாருங்கள் அந்த க்வெஸ்சன் ஆன்சர்ஸ். உலகம் எப்போது மகிழும். உலகம், மக்கள் பேசும் இன் சொற்களை கேட்டு மகிழும். அப்போ உலகம், உலகத்தில் இருக்க மக்கள் எப்போ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் இருக்க மக்கள் எப்போ இனிமையான சொற்களை பயன்படுத்துகிறாங்களோ அப்போ மட்டும்தான் உலகம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். உலகம் எப்போது மகிழும். உலகம், மக்கள் பேசும் இன் சொற்களை கேட்டு மகிழும். கடலின் அலைகள் எப்போது பொங்கி எழும். நான் சொன்னேன் இல்லையா, கடலின் அலைகள் எப்போ பொங்கி எழும்? குளிர்ச்சி நிறைந்த அந்த நிலவோட ஒளி கண்ட பிறகுதான் அந்த கடல் வந்து என்னாகும்? பொங்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. குளிர்ச்சி நிறைந்த நிலவின் ஒளியை கண்டு கடலின் அலைகள் பொங்கி எழும். இதுதான் இந்த க்வெஸ்சன் ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்கள். உலகம் எப்போது மகிழும். உலகம், மக்கள் பேசும் இன்சொற்களை கேட்டு மகிழும். கடலின் அலைகள் எப்போது பொங்கி எழும். குளிர்ச்சி நிறைந்த நிலவின் ஒளியை கண்டு கடலின் அலைகள் பொங்கி எழும். சரிங்களா? இன்னொரு முறை, இன்சொல் அப்படின்னா இனிய சொல், வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல், அலல் கதிர் அப்படின்னா கதிரவினின் ஒளி, தன்னன் கதிர் அப்படின்னா நிலவின் ஒளி. அடுத்து பாருங்க, இனிய இன்சொல் எப்படி பிரிச்சொழுதணும்? இனிமை ப்ளஸ் சொல். அதிர்வலை அப்படின்னா ஒளிர்கின்ற. வியனுலகம் எப்படி பிரிக்கணும்னா வியன் ப்ளஸ் உலகம். தேங்க்யூ குட்டீஸ். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லாக்டவுன் பீரியடில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் படித்து எழுதி பாருங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.